தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிபறக்குது நேர்காணல் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் மதிப்புக்குரிய திரு துரை கருணா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் துவங்கிடலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவில் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் அது ஒரு மிக முக்கியமான மாவட்டம். சென்னையை அடுத்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைநகராக செங்கல்பட்டு இருந்தது. திரும்ப காஞ்சிபுரமே தலைநகரமாக பிறகு இப்போது மாவட்ட பிரிவினைக்கு பிறகு செங்கல்பட்டு தனி மாவட்டமாக வந்திருக்கிறது. இப்போ இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஒரே ஒரு தொகுதியில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இதை வைத்து பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் தேர்தலை பொறுத்தளவில் தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய என்ன ஓட்டங்கள் மாறும், முடிவுகளும் மாறும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவை மக்கள் எடுத்திருப்பாங்க, சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு முடிவு இருக்கும், உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது அதற்கு ஒரு பார்வை, அதற்கு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது முழுக்க முழுக்க கட்சி செல்வாக்கு, கூட்டணியின் பலம். சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அதே கட்சி செல்வாக்கு, கூட்டணியின் பலத்தை தாண்டி அந்த வேட்பாளரனுடைய செல்வாக்கு, அவர் சார்ந்த சமுதாயம் அந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு இருக்கிறது என்கிறதை பொறுத்தமாக அந்த வெற்றி தோல்விகள் இருக்கும். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய வெற்றியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது. இப்போ அதை ஒட்டிய 4 மாதங்களில் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது அதே மனநிலையில் மக்கள் இருப்பார்கள், எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள் திரு துரைமுருகன், பொன்முடி, கேணீர் உட்பட ஒரு 30-32 அமைச்சர்கள் களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அவரவர்களுக்கு 1-2 மாவட்டங்களை பிரித்து கொடுத்து, ஒரு 2-3 அமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரித்து கொடுத்து அவங்க களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த உள்ளூர் அமைச்சராக அறியப்படுகிற மரியாதைக்குரிய திரு தாமோ அன்பரசன் அவர்களும் ஒவ்வொரு நாளும் வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக திறந்த ஜீப்பிலே சென்று ஓட்டு வேட்டையாடி வருவதாக நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிரச்சாரத்தினுடைய வேகம், இந்த அவர்கள் வகுத்திருக்கிற பிரச்சார யுக்தி என்பது அதிகபட்சமாக அந்த மாவட்ட ஊராட்சிக்கான தேர்தல், ஒன்றிய ஊராட்சிக்கான தேர்தலில் மிக அதிகபட்ச வேட்பாளர்களை வெற்றி பெற செய்துவிட வேண்டும். இதையும் தாண்டி அந்த கிராமப்பகுதியில் இருக்கிற ஊராட்சி வருவாய் கிராமத்தினுடைய ஊராட்சி தலைவர், அதை சார்ந்திருக்கிற கிளைகள் குக்கிராமத்திலையும் மிக அதிக அளவிற்கான நாம் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு வேகம் அங்கே இருக்கிறது. இப்போ அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவில் 3208 பதவி இடங்கள் இருக்கிறது. ஒரு 13,000 பேர் களத்தில் இருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுத்தளவில் மிக அதிக அளவுக்கு அங்கே தான் இருக்கு போட்டியிடுவதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அங்கே மிகப்பெரிய அளவில் இந்த அமைச்சர்கள் நான் சொன்னேன், அதை தாண்டியும் கூட அந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ்ஆர் ராஜா, வரலட்சுமி, எழிலரசன், பிரபார் ராஜா, அந்த மாதிரி இப்போது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. அப்போ இவர்களை எதிர்கொள்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து களம் இறக்கியவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி, நத்த விஸ்வநாதன், பா வளர்மதி, மாஃபா பாண்டியராஜன், இது தவிர நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், கே பி கந்தன், மாவட்ட செயலர் ஆறுமுகம் போன்றவர்கள், இதை தவிர அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த பகுதியைச் சேர்ந்த பேரவை, பாசறை, தொழிற்சங்கம், இளைஞரணி, மாணவரணி, இப்படி பல்வேறு பிரிவினரையும் கூட களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. இவர்கள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள். அப்போ இந்த எதிரும் புதிருமான திராவிட முன்னேற்ற கழக அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, இப்படி நேரடி போட்டியா என்றால் இல்லை. இதை தாண்டியும் களத்தில் ஒரு 5 அணிகள், தனித்தனியாக 5 கட்சிகள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிடர்கள் இருக்கிறது, மக்கள் நீதி மய்யம் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது.
இப்படி பெரும்பாலான கட்சிகள் தனித்தனியாக அங்க வந்து அவங்களுடைய ரோல் பிளே பண்ண முடியுமா? செங்கல்பட்டு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கு, இருதிருவு போட்டி தான் அங்க இல்ல இல்ல. நம்ம சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதி என்பதாலையும் பிரதான போட்டி என்பது திமுக அணிக்கு அதிமுகவுக்கும் தான். நாம் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி வன்னிய சமுதாய வாக்கு வங்கி என்பது செங்கல்பட்டிலையுமே அதிகமாக இருக்கிறது. பலமுறை அந்த பகுதியிலிருந்து பாமக எம்எல்ஏக்கள் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அந்த செங்கற்பட்டு மாவட்டத்தில் பாமக ஒரு தனித்த செல்வாக்குடைய கட்சி என்பதால் அவர்கள் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்றும், அதே போல் தேமுதிகவும் விஜயகாந்தனுடைய தேமுதிகவுமே செங்கற்பட்டில் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. எங்களால் அதிகபட்சமாக இங்கு வந்து ஊராட்சி தலைவர் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் வரைக்கும் எங்களால் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் களப்பணியில் இருக்கிறாங்க. ஒரு 2-4% 5% வாக்குகளை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலேயே பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சியும் இளைஞர்கள் பெண்கள் புதிய வாக்காளர்களை குறிவைத்து களப்பணியில் இருக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் நகர்ப்பகுதி சார்ந்த பகுதிகளில் மட்டுமே மக்கள் நீதி மையம் பெரிய வாக்குகளை பெற்றிருக்கு, கிராமப்பகுதியில் இல்லை என்கிற ஒரு நிலை இருப்பதால் கிராமப்பகுதியில் இந்த முறை அதிகபட்சமாக கிராம ஊராட்சி தலைவர் பதவி ஊராட்சி வார்டு பொறுப்புகளுக்கு நாம் பெற வேண்டும் என்று அவங்களும் வியூகம் வகுத்து செயல்படுறாங்க. இப்படி ஒரு 5 கட்சிகள் தனித்தனியாக களமிறங்கி இருக்கிற பொழுது இவர்கள் யாருடைய வாக்குகளை பிரிப்பார்கள், யாருக்கு இது சாதக பாதகங்கிறது அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான அம்சம் என்னவென்று பார்த்தால், அங்கே ஆட்சி கட்சி என்கிற ஒரு நிலைப்பாடு, அமைச்சர்கள் இப்போது இருக்கிற அமைச்சர்கள் தருகிற வாக்குறுதி, அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அளிக்கிற அந்த உறுதிமொழி, இவை எல்லாமே ஓரளவுக்கு மக்களை ஈர்க்கும். அப்போ அந்த மாவட்ட அளவிலான ஊராட்சி ஒன்றிய அளவிலான வார்டு கவுன்சிலர்ஸ் இவங்களில் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முன்னாள் அமைச்சர்கள் இப்போது இருக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள் இவர்கள் ஒருமே தீவிர களப்பணி ஆற்றி இருப்பதால் ஓரளவுக்கு அவங்க போட்டியை கடுமையாக்கினாலும் கூட சாதகம் என்பது என்னை பொறுத்தளவில் ஒரு 70-75% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருப்பதாக தான் கடந்த இந்த 4-5 நாட்களாக அவர் செய்த பிரச்சாரம், அங்கு நாம் அறிந்த வகையில் ஊடகவியலாளர்களோடு தொடர்பு கொண்ட வகையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு 25-30% தான் அதிமுகவுக்கு இருக்கும். இதில் ஒரு 10% இவங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறது ஒரு மிக ஒரு சந்தேகமான நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்குமான களநிலம் இருக்குது. ஸோ செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட திமுக ரொம்பவே அதிகமான ஒரு முன்னிலை இருக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கான காரணங்களை நான் சொன்னதுதான். ஆட்சி கட்சி, அமைச்சர்களின் உறுதிமொழி, உள்ளூரில் இருக்கிற செல்வாக்குனர்கள் செல்வாக்கு, இவை வந்து மாவட்ட அளவிலையும் ஒன்றிய அளவிலையும் அவர்களுக்கு அதிகமான இடங்களை பெற்றுத்தரும். கிராம ஊராட்சி, கிராம ஊராட்சி வார்டுகள் என்று வருகிற போது களத்தில் போட்டி அதிகமாக இருக்கும். ஒரு 30-40% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் சுமார் ஒரு 8-10% இந்த நான் சொன்ன தேமுதிக மக்கள் நீதி மையெல்லாம் பிரிக்கிற போது அது யாருக்கு பாதிப்பை உருவாக்குங்கிறது நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் பெரிதாக சந்திக்க முடியும். செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னிலை இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நம்மளால எடுத்துக்க முடியுது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எப்படி வருகிறது என்று. ரொம்ப நன்றி. நன்றி அணி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் அடுத்த மாவட்டத்தை குறித்து பேசலாம். தற்போது விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.